சுத்துது எனக்கு ஹெல்மெட். சொல்லி பேசிட்டே போட சரி. ஸோ வழியாக வந்து மைக் வந்து நம்ம அண்ணிட்ட இருந்து வாங்கியிருக்கோங்க. வாங்கிட்டு தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்கேன் நான் அதனே தெரியலை. வீடியோஸ் எல்லாம் இங்கேருந்து வாடிப்பட்டி போகிற வரைக்கும் வந்து வீடியோ வந்து ஓடப்போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு எப்படி செட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வண்டியாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ சிக்னல் இந்த வண்டி அப்பா ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு சிரமம் என்னன்னா வந்து பள்ளத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்க. என்ன போல சீனலே போடல என்ன ஆனால் போடுங்கப்பா என்னப்பா போடாமல் இருக்கீங்க. ஆ போட்டாங்க ஒரு வழியாக சிக்னல் இந்த வண்டியாக வச்சுதான் அது வண்டியோட அப்படி இருக்குது கரெக்டான மூமெண்ட்டு. நான் பேசுகிறேனே இல்லையே என் அண்ணன் பின்னாடி உட்காந்து ஒவ்வொரு வாட்ச் பண்ணிகிட்டே வர்றாரு. கேமராலாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காரு. பார்ப்போம் வீடியோ எப்படி வருதுன்னு தெரியலை. ஸோ இது வந்து நம்ம முத முத வந்து மொபைல் ஹேவ் ஹோல்டர் வச்சு மைக் இதெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பெரிய லாங் ட்ரைவ் ஒன்று இருக்குது. அதுக்கு எல்லாமே பேட் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி சீக்கிரம் கேமராவும் வாங்கிடுவேன். ஆனால் வந்து ஒரு வந்து வெயிட்டை முன்னாடி இவ்வளோ பெரிய வெயிட்டை வச்சு முன்னாடி வச்ச மாதிரி இருக்குங்க. தலையில் என்னமோ மாதிரி இருக்குங்க. பார்ப்போம் மணி 4 மணிக்கு மேலே இருக்குங்க. இப்போ வந்து காலவாசல்லிருந்து வாடிப்பட்டி போகிற ரோடு இந்த ரோடு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா திண்டுக்கலுக்கு வந்து 60 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு வந்து 60 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்லோவாகவே போவோம். அப்படி என்ன போவோம். ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் இடையவே இன்னும் ஜெயின் தான் இருக்குது இங்கே. நம்ம வண்டியில் ஏன்னா நம்ம வண்டியில் ஏதோ 2வது ட்ரிப்பா அந்த வண்டியில் லாங் வரைக்கும் போகிறது. 2வது தடவை இந்த வண்டியில் போகிறது 2வது தடவை. முதல் ட்ரிப்பு கொடைக்கானல் அது வந்து நைட்டில் அதெல்லாம் வந்து சடனாக பிளான் போட்டு போனது. இப்போ வந்து இதுவும் சடனாக தான். நான் நம்ம அண்ணன் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சடனாக பிளான் போட்டு உடனே வா தம்பி இங்கே போயிட்டு வந்துடுவோன்றாரு. அந்த மாதிரி தான் இப்போ கூட்டு போய்கிட்டு இருக்காரு. திண்டுக்கல்னு சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலை. இப்போ திண்டுக்கலுக்கு முன்னாடி என்ன முன்னாடி என்ன இருக்குது? வாடிப்பட்டி இருக்கா? வாடிப்பட்டி குடரோடு வாடிப்பட்டி நிறையா இருக்கே. சரி சொல்லுங்கள். சரி இப்போ நான் இந்த பிளான் தான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் வாடகை கொடைக்கானல் போட்டுறாதீங்க மறுபடியும். ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம். கொடைக்கானலை பார்த்துட்டு வந்துடுவோம். சரி சரி சரி. சார்ஜ் எடுக்கல, ஒன்று எடுக்கல, எதுவுமே இல்லை. சடனா துணி எடுக்கல, எதுவுமே இல்லை. நம்ம வாடகை லாக் பண்ணிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வந்து சும்மா வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு பார்த்தா அண்ணே வந்து வாடா தம்பி போன ரவுண்டு தானே உனக்கு, வா லாங்ல போவோம்னு சொல்லி அண்ணே கூட்டு போய்கிட்டே இருக்காரு. இது இன்னும் எவ்வளோ தூரம் போய் முடியும் தெரியல. கொஞ்சம் லாங் டிரைவ் பண்ணோம்னா லாங் டிரைவ் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது உண்மைதானே. அதாவது ட்ரெஸ்ட்டு அதாவது ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். என்னடா இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி செய்கிறாங்க, இல்லை இப்படி அப்படி இருந்துட்டு இருக்கும். ஆமாம், இந்த டென்ஷனை குறைக்கத்தான் இப்படி ஒரு சின்னதாக ஒரு ரைடு அதெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் நினைக்கிறப்ப வந்து ஆனால் நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா எனக்கு, அதுதான் எனக்கு ஒரு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. அடுத்தே அடுத்தே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறப்ப தான் இப்படி தாங்க நம்ம வந்துருவாருங்க. எதுக்கு அடுத்தாலும் கூட வந்துருவாரு. அதாவது நான் நினைக்கிறப்ப ஒரு சமயம் மாட்டேன்மையாட்டேன். தம்பி பேர் நான் உன்ன சொல்லவே இல்லை. நம்ம தம்பி பேர் மணி கூட்டாளி. அதில் நீங்கள் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சரியா, இப்போ நான் இவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இவனை என்னைய சொல்கிறது இருக்கட்டும். என்னை இன்ட்ரோ பண்ணதே நம்ம அண்ணன் தாங்க, வேறு யாருமே கிடையாதுங்க. இந்த அளவுக்கு என்னை இன்ட்ரோ பண்ணி நான் வந்ததுக்கு இவ்வளவு காரணமே வந்து பின்னாடி உட்காந்து வரவர் தாங்க. அதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன். அந்த வீடியோவில் காமிக்கிறப்போ அவர் பேச காமிக்கிறேன். அப்போ பாருங்க லேட்டாக கிளம்பினா லேட்டஸ்ட்டாக கிளம்பியிருக்கான். லேட்டாக ஆமாம். எவ்வளோ தூரம் போகிறோம் பார்ப்போம். எல்லா பேருமே வந்து மோட்டோ லாக்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அண்ணன் சேனலை வந்து லிங்க்ல கொடுத்துட்றேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க. அதாவது வண்டி வந்து ஹீரோ வண்டி தான், அவ்வளோவா ஜாஸ்தியாக இருக்காது. என் வண்டியெல்லாம் அந்த நேரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வண்டி சீக்கிரம் ரெடியாக இருங்க.
கொஞ்ச நாள் இன்னும் வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ள வெயிட் பண்ணி தான் நம்ம வண்டியை ரெடி பண்ண போகிறோங்க. அது வரைக்கும் வந்து நம்ம அண்ணே வண்டி தான், ஒரு வண்டியில் தான் நம்ம வந்து எப்பயுமே போய்கிட்டே இருக்கோம். 2 ட்ரிப் இது, முதல் ட்ரிப் வந்து கொடைக்கானல் செம்மையாக இருந்துச்சு. அது இந்த கிளைமேட்டெலாம் அப்போ வந்து வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் போன கண்டிஷன் அப்படி ஒரு ஏரியாவும் தெரியாது, வைக்காது, எங்கே போகிறது வர்றது எந்த வழி இருக்குதுன்னு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ஏரியாவை தெரியுது. திருப்பி வந்து ஒரு வட்டம் வந்து போவோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடியாகுது, அப்போ தான் அப்போ போனால் தான் வந்து நம்மளுக்கு சரியாக. ஸ்பீடு பிரேக்கர் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்பீடு பிரேக்கர் வேறு ஊருக்குள்ளே வந்திருக்கோம்ல, அதனால் ஸ்பீடு பிரேக்கர் எல்லாமே ஜாஸ்தியாக வேறு இருக்குன்னு தம்பி சொன்ன மாதிரி. ஊருக்குள்ளே வந்துட்டாலே ஸ்பீடு பிரேக்கர் தான், ஆனால் நம்ம பார்த்து போகிறதுல தான் மெயின். அப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு தான் இல்லை, அது வந்து ஜங்ஷன் நினைக்கிறேன்னே, அந்தந்த ஏரியாவுக்கு இப்போ வந்து ஜங்ஷன் போட போகிறாங்க. மெட்ரோ தான் வருமா என்னன்னு தெரியல, அது எந்த ஏரியாவிலேருந்து எதுக்கு போட போகிறாங்கன்னு தெரியல. மதுரைக்கு வந்து மெட்ரோ வரும்னு சொல்லி ப்ராசஸிங்கில் போய்கிட்டு இருக்கு. நம்ம கொடைக்கானல் போன அன்றைக்கி பெட்ரோல் போட்ட இடம் தான் இந்த பல்க்கு தாங்க, இந்த பல்க்கில் தான் வந்து பெட்ரோலே போட்டோம். ஸோ சமயநல்லூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இந்த டொரினா கம்பெனியை தாண்டியாச்சு, கலர் கம்பெனியை வந்து தாண்டியாச்சு. இன்னும் வந்து வெயில் ஆரம்பிச்சதுலேருந்து பாருங்கள், வெயில் இன்னும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஆச்சு, இன்னும் வெயில் அதிகமாக இருக்குது. இன்னும் வெயில் வந்து கொஞ்சம் ஓவராகவே இருக்குங்க. சரி பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு பார்ப்போம். அந்த வீடியோ வீடு பிரேக்கர் தான் நம்பி இந்த இடத்துல ஜாஸ்தி ஓவர் வந்து அப்படியே மெல்லையே போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன வெயிலுக்கு தான் அங்கங்கே அப்படியே எரியுது இருக்குங்க. இப்போ தாங்க நம்மளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்னும் நம்மளுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லா பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ திண்டுக்கல்ல வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பிளாகரும் மணிமோட்டோ பிளாகரும் யார் இருந்தீங்கன்னா வாங்க மீட் பண்ணலாம் எல்லாருமே. இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். ஸோ பெட்ரோல் எப்போனே போடுவோம், பெட்ரோல் எப்போ போடுவோம், ஆடிப்பட்டியை போய் போய் சேரண்ணே, ஓகேண்ணே பார்த்து விடுவோம். வண்டி இப்போ சர்வீஸ் விட்டுறீங்களா, வண்டி சர்வீஸ் விட்டீங்களா? இல்லை இல்லையே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது வண்டி. ஓட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா நான் வந்து கொடைக்கானல் அப்போ வண்டி ஓட்டினப்போ அப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப அடி வாங்குச்சு, வண்டி அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். இப்போ ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம அந்த ஓட்டுற ஹைவேல ஓட்டுறது, இப்போ ஹைவேல தானே போய்கிட்டு இருக்கோம், இதில் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு, சார் நல்லா இருக்கு. ஏன்னா ஆனவனா அந்த வேக தடை வேற வந்துருக்கு, வேகத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் காலாவசல்ல ஆரம்பிச்சுங்க, வாடிப்படி போகிற வரைக்கும் உடால ஒரு 10-15 வேக தடையாவது பார்த்துருப்போங்க. இது இதுமே போட்டு வைக்கிறது நல்லது. ஆமாம், ஸ்பீடாக போகிறாங்க, ஸ்பீடாக போகிறவங்க டக்குன்னு கண்ட்ரோல் ஆகி வந்துடுவாங்க, அடிக்கிறாங்க. ஸ்பீடு பிரேக்கர் இருக்கே வந்தால் நம்ம வண்டி மாதிரி இன்னொருத்தர் வண்டி வச்சுருக்காங்க, பார்க்குறப்ப நம்ம வண்டி ஆமாம் தாங்க இருக்கு. அவங்க வேறு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ மதுரையில் வந்து மொதல் செக் போஸ்ட்டுங்க, இதுலேருந்து தான் வந்து இந்த மதுரை ஸ்டார்டிங் ஆகுது. வந்தப்போ லாக்டவுனுக்கு அப்போ வந்தப்போ வந்து இந்த இடமே செம்மையாக இருந்துங்க, ஃபுல்லாக ஒரு ஆள் கூட இல்லை, நாங்கள் மட்டும் தான் அந்த பக்கம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து வண்டிக்கு மட்டும் போகலாம், ஆள் நடமாட்டம் வந்து அவ்வளோவா கம்மி லாக்டவுன் டயத்தில். ஸோ வந்து செகண்ட் லாக்டவுன் போட்டப்போ அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க நடந்து போகல இருந்தாங்க, வண்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டு இருந்துச்சு. ரைட் சைடு வந்து ரயில்வே ட்ராக்கு, இதுதான் சமயநல்லூர்னு நினைக்கிறேன். சமயநல்லூர் பக்கத்தில் வந்துட்டோம், இதுக்கு அடுத்து அங்கே கொஞ்சம் தூரம் தான் வாடிப்பட்டி. வாடிப்பட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே திண்டுக்கல் தான், ஃபுல்லாக ஹைவே தான், நீட்டாக நம்ம வாடி போயிட்டே இருக்கலாம். அண்ணே 1 ஹவரா? ஆ 1 ஹவர். இப்போ கிளம்பி எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்போம் இங்கே பாருங்க, நம்ம ஹோட்டலில் போகிறது ஆ 4:30 கரெக்டாக? ஆமாம் கரெக்டாக 4:30. ஓ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பையில் கரெக்டாக 4:30. ஓகேண்ணே. இப்போ மணி என்னென்னு மணி இப்போ 5 மணி ஆக போகுது, 5 மணி 4:50 கரெக்டாக. வந்து நான் வந்து மேப்பில் பார்த்தப்போ வந்து மதுரை டு திண்டுக்கல் வந்து 80 கிலோமீட்டர் கிட்ட போட்டுருந்துச்சு. 80 கிலோமீட்டர் கிட்ட கிலோமீட்டர் ஆனால் 1.5 நேரம் 1.5 நேரம் ஆயிரும் மேப்பில் போட்டப்போ நம்ம பார்த்தப்ப மேப்பில் பார்ப்போம். இதான் ஈக்குவல் பண்ணி நம்ம போயிடலாம்.
மேக்சிமம் அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு அஞ்சரையா மணி நாலரை அஞ்சாக போதா அஞ்சு மணி ஆறு ஆறரைக்குள்ளே நம்ம வந்து திண்டுக்கல் போயிடலாங்க பார்ப்போம் பொறுமையாக ஓனா பார்த்துட்டே போவாங்க ரிலாக்ஸாக போவோம் பொறுமையாக ரிலாக்ஸாகவே போய் பார்த்து சுற்றி பார்ப்போம் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் நானுமே எதிர்பார்க்கலையே ஒன்றா வந்து 3 கிலோமீட்டர் தான் இப்போ க்ராஸ் பண்ணியிருக்கோங்க அங்கே பார்த்தப்ப 60 கிலோமீட்டரு இங்கே வந்து 57 கிலோமீட்டரு பறவை ரைட் சைடு பழனி நேரா அம்மா வந்து லாஸ்ட் டைம் பைக்குனாலே வந்து யாவரப்ப இந்த பஞ்சர் கடையெல்லாம் பார்க்குறப்ப வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகிறப்போ வண்டி ஃபால்ட்டாக இருச்சுலண்ணே ஆமாம் அதெல்லாம் வரக்கவே முடியாதுண்ணே எப்பா சமயநல்லூர்னு நினைக்கிறேனே பறவை தான் பறவை வந்தாச்சு சமயநல்லூர்லாம் தாண்டியிருப்போன்னு நினைக்கிறேன் இல்லை அடுத்து தான் சமயநல்லூர்னு தெரியல ஸோ ரொம்ப நாள் ஆச்சா இப்போ பழனிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் இங்கிட்டு வந்து கொடைக்கானல் அப்பப்போ மறந்து போயிருங்க இந்த சைடெல்லாம் வரப்போ எந்தெந்த ஊர் என்ன ஆயிதுன்னு ஸோ பறவை வந்தாச்சு இதுக்கு அங்கிட்டு தான் வந்து அதிசயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதிசயங்கிட்டு தான் இருக்குது